வார்த்தை வழங்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்களே, நகர்மன்ற உறுப்பினர்களே, தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குனர் திரு ஞானசேகர் பாபுராவ் அவர்களே, கூடுதல் ஆணையத்திரு கருப்புசாமி அவர்களே, துறைகளை சார்ந்த அலுவலர்களே, பணியாளர்களே, யூனிசெஃப் நிறுவனத்தைச் சேர்ந்த அலுவலர்களே, நிபுணர்களே, விழாவினுடைய இறுதியில் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தங்களின் திறமையை வெளிப்படுத்த வந்திருக்கும் சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களைச் சேர்ந்த தேசிய குழந்தை தொழிலாளர் திட்ட சிறப்பு பயிற்சி மைய குழந்தைகளே, நாமக்கல் மாவட்டம், இவர் நெசவு தொழிலிருந்து மீட்கப்பட்டவர். இவர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1200-1144 மதிப்பெண்களை மட்டும் முதலிடத்தை பெற்றுள்ளார். மற்றும் கூடுதல் தொழிலாளர் ஆணையர் திரு பா கருப்பசாமி அவர்களும். படிக்கும் மாணவர்கள் எதற்காக படிப்பை நிறுத்திவிட்டு தொழிலில் ஈடுபடுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அவர்கள் படிப்பை நிறுத்தும் போதுதான் அவர்கள் தொழிலாளர் தொழிலில் ஈடுபடுகின்றார்கள். அது மட்டுமின்றி குடும்பத்தில் இருக்கும் ஒரு பிள்ளை படிக்க செல்லும் போது அதற்கு உண்டான பொருளாதார செலவினம் எப்போது சுமை தாங்க முடியவில்லையோ அப்போதுதான் படிப்பை நிறுத்தி அவர்கள் தொழிற்சாலைக்கு சென்று வேலை செய்கின்றார்கள். வணக்கத்திற்குரிய மாநகர மேயர் அவர்களே, மரியாதைக்குரிய நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் சகோதரர் ஜெயவர்தனன் அவர்களே, மரியாதைக்குரிய சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் கலைராஜன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற மாண்மன்றத்தினுடைய உறுப்பினர் சரவணன் அவர்களே, குழுவினுடைய தலைவர் மாணிக்கம் அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கிற கூடுதல் தொழிலாளர் ஆணையர் அவர்களை, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கிற பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, நான் சார்ந்திருக்கிற துறையினுடைய அலுவலர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சிறப்பான நிகழ்ச்சி குழந்தை தொழிலாளர்கள் முறையை அறவே தமிழ் பெற்று இன்று பரிசு பெற வந்துள்ள சாதனை குழந்தைகளே, சென்னை மாநகர பள்ளிகளிலிருந்து திரளாக வருகை தந்துள்ள மாணவ மாணவியரே, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களைச் சேர்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி அன்று உலகம் முழுவதும் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு நாள் என அறிவிக்கப்பட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் தொழிலாளர் துறை சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளை அவர்கள் பள்ளிக்கு செல்வதை ஊக்குவிப்பேன் எனவும், குழந்தை தொழிலாளர் முறையினை முற்றிலுமாக அகற்றிட சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் என்றும், தமிழகத்தை குழந்தை தொழிலாளர் அட்ட மாநிலமாக மாற்றுவதற்கு என்னால் இயன்றவரை பாடுபடுவேன் எனவும் உளமார உறுதி கூறுகிறேன். நான் 3ஆம் வகுப்பு படித்து முடித்த பொழுது என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால் கல்வியை தொடர முடியவில்லை. எனவே கோவில்படி பகுதியில் உள்ள தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலைக்கு சென்றேன்.
अना कुट अलव अं आयु को वह अब मीटे रहोबोत देस्य कुट सड़ी सेतर अंगू ईद पिना नार्मल स्कूल सेतर अंगू इटाम आंपे नूत्र अरुद मेन नानूमी तीपटी तक वे पाकट अभी आयु पड़ मनोमन मनो टीचर वो इतमी नहीं कटा तुम पड़कूड़ा उम्मीद नया तेमाल साोड़ पुल सी திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த நம்ம முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலே இருந்து ஒரு விடுதலை குழந்தை தொழிலாளர்கள் வைத்துக் கொள்ள கூடாது என்பது எதிர்ப்பு கொள்கை. ஆனால் அதிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர்கள் படித்தவர்கள் படிக்காத குழந்தைகள் சிறார்களுக்கு ஒரு வாழ்வியலில் ஒரு தன்னம்பிக்கையையும் அவர்களுக்கு ஒரு நிரந்தர பாதுகாப்பும் கல்வி கற்பதற்கான வாய்ப்பும் அதிலே அவர்களுக்கான ஒரு நல்ல சூழலையும் ஏற்படுத்தி தருகின்ற ஒரு பாங்கினை மாண்பிற்கு முதலமைச்சர் அம்மா அவர்கள் நடைமுறைப்படுத்தி